நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் 169வது படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தான் சமீபத்தில் வெளியாச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறது நெல்சன் திலீப்குமார். இந்த படத்துக்கு இசை அனிருத் அமைக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுவரையும் அஃபிஷியலாக வந்த நியூஸ். இந்த நியூஸ் வெளியானதுலேருந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எகிரிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தலைவரோட படத்துக்கு வழக்கமாக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எகிரிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட அறிவிப்பு வீடியோவே ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணிகிட்டு இருந்தது. அதிகமாக வியூஸ் ஆயிருந்தது, அதிகமாக லைக்ஸ் பெற்றிருந்தது. மேலும் இந்த படத்துக்கு வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் செலக்ட் பண்ணும்போது இன்னும் எதிர்பார்ப்பு எகிரும். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னும் எகிர வைக்கிற அளவுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் முதலீஃப். இவர் வந்து ஒன் இண்டியா பத்திரிகையில் சீஃப் எடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் ஃபிலிம் பேட்லேயும் இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை மக்களுக்கு வழங்குகிற ஒரு ஜேர்னலிஸ்ட். இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரெண்டு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து தலைவர் 169 படத்தில் இருக்குது. அதாவது ரெண்டு பெரிய ஸ்டார் வந்து இந்த படத்தில் பங்கேற்க போகிறாங்க. ஒரு ஸ்டார் வந்து கேமியோ ரோல் பண்ணுறாரு, இன்னொரு ஸ்டார் வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாடுறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப்குமாருக்கு க்ளோஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையாகும் பட்சத்தில் இது வந்து மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக ஃபேன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு போட்டு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னும் ஹேஷ்டேக்கில் போட்டிருக்காரு. ஸோ நெல்சன் திலீப்குமாருக்கு க்ளோஸ் ஆன அந்த ரெண்டு பேர் யார், அதுவும் மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு மிகப்பெரிய ஸ்டார் யார் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம். அந்த ரெண்டு ஸ்டாரில் ஒருத்தர் வந்து ஓரளவு கன்ஃபார்மாக நம்ம சொன்னோம்னா சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக இந்த தலைவர் 169 படத்தில் ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுப்பார். ஏன்னா நெல்சனுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவர், ரொம்பவே நெருக்கமானவர். ஸோ அவர் வந்து ஒரு பாடல் எழுதுவார் அல்லது பாடுவார். அதனால் சிவகார்த்திகேயன் இதில் ஒரு ஸ்டாராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஸ்டார் யார் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு ஸ்டார் விஜய் அப்படின்னு கூட நிறைய செய்திகள் வெளியாயிட்ருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். இது பற்றி அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல அப்படின்னாலும் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க இது மாதிரி சொல்கிறது வந்து ஒரு 75% வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.